Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா Java 14ல இருக்க நியூ ஃபீச்சர் ரெக்கார்ட்ஸ்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டெமோ பார்க்கலாம். Java 14ல இன்ட்ரோ듀ஸ் பண்ண இந்த ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, a set of fields ஹோல்ட் பண்றதுக்கு உதவி செய்யும் ஒரு கண்டெய்னர் கிளாஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட் Javaல போஜோ கிளாஸ் DTO டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப உதவி செய்யும். இந்த ரெக்கார்டுடைய மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பாய்லர் பிளேட் கோடை அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஜர் கிளாஸை கிரியேட் பண்ணணும், அதில் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், ஆக்சஸர், ஹேஷ்கோட் ஈக்குவல்ஸ், டூஸ்ட்ரிங் மெத்தட் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பாய்லர் பிளேட் கோட்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் Java 14ல ரெக்கார்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான போஜோ கிளாஸ் நேம், செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் கொடுத்தா போதும், கன்ஸ்ட்ரக்டர், ஆக்சஸர், ஹேஷ்கோட் ஈக்குவல்ஸ் மெத்தட், ஸ்ட்ரிங் மெத்தட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க நமக்காக. ஸோ நம்ம இந்த பாய்லர் பிளேட் கோட் எழுதணுன்ற அவசியமே கிடையாது. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ரெக்கார்ட், இந்த டிடிஓ கிளாஸோட நேம், அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் கொடுத்தா போதும், நமக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். இப்போ இந்த Java 14ல இருக்க ரெக்கார்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் டெமோ பார்ப்போம். என்னுடைய மேக் மிஷினில் வந்து நான் Java 14 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிம்பிளான ரெக்கார்ட் கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன், பர்சன் வித் 4 செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜாவா கிளாஸை வந்து நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். பர்சன் டாட் கிளாஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா பீன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த கிளாஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாவா பி கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து ஜாவா டிஸ் அசம்பிளர், ஒரு கிளாஸோட இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கமாண்ட் கொடுத்தவனே பாருங்கள், கம்பைலர் ஜென்ரேட் பண்ண கோடை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டூ ஸ்ட்ரிங், ஹேஷ் கோட், ஈக்குவல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சஸர் மெத்தட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த கோடை நம்ம எழுதணும்னு அவசியமே கிடையாது, Java 14ல இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இந்த ரெக்கார்ட் ஃபீச்சர் வெறும் ஜாவாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி கிடையாது, மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது, காட்லின், ஸ்காலா, சி ஷார்ப்லையும் இருக்குது. காட்லின் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காட்லின் ஃபைல். இங்கே நம்ம டேட்டான்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் கொடுத்த உடனே கன்ஸ்ட்ரக்டர், ஆக்சஸர், ஹேஷ்கோட், ஈக்குவல்ஸ் மெத்தட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் வந்து மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக Java 14ல இருக்க நியூ ஃபீச்சர் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.